வணக்கங்க அம்மா கை சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து காளான் பிரியாணி செய்ய போகிறேங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்தோம்னா வாங்க சோம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு நெய் சீரகம் தயிர் எண்ணெய் கறி மசாலா புதினா கொத்தமல்லி உப்பு வெங்காயம் தக்காளி மஷ்ரூம் பச்சை மிளகாய் பிரியாணி இலை எலுமிச்சம்பழம் கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ மராட்டி மொக்கு பட்டை அரிசி இவ்வளோ தாங்க தேவையான பொருள் இப்போ வந்து நம்ம காளான் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க மேலே வந்து இந்த மாதிரி தோல் இருக்குங்க இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி பண்ணால் வந்துடும் தண்ணி போட்டால் வளவளப்பு வரும் எப்பவுமே இதை நம்ம எடுத்துகிட்டு தான் செய்யணும் அதுதான் நல்லது காளான் நல்லா க்ளீன் பண்ணி ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ கட் பண்ணி கழுவிக்கலாம் அமிகல் இருக்குதுங்க அதில் இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு 10 பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சோம்பு ஒரு அரை ஸ்பூனு சீரக அரை ஸ்பூனு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அஞ்சு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோங்க அதில் பாதி தக்காளி எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ காளான் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் குக்கர் தாங்க எடுத்துன்னுக்குறேன் குக்கர் சூடு ஆயிடுச்சுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோங்க 3 டேபிள் ஸ்பூனும் எண்ணெய்
ரெண்டு பிரியாணி இல மராட்டி மொக்கு ரெண்டு பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு நாலு அன்னாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சீரக அரை ஸ்பூனுங்க சோம்பு அரை ஸ்பூனு ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வதங்கிருச்சுங்க மூணு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் நீள நீளமாக அதை சேர்த்துடலாம் இது நல்லா பொன்னரமாக வறுத்துங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அம்மிக்கல்ல வச்சு அரைச்சோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி நல்லா வதங்கணுங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க நம்ம கல்லில் அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கரி மசாலா தூள் அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சிங்க நான் ரெண்டு பாக்கெட்டு காலம் எடுத்து கழுவி வச்சுருக்குறேங்க அதை சேர்த்துடலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டுங்க வேகட்டும் நம்ம போய் அரிசி கழுவி எடுத்துணும் ஒரு கிலோ அரிசி எடுத்துன்னுக்குறேங்க இது நம்ம கழுவிக்கலாம் காலை நல்லா வதங்கிருச்சிங்க நம்ம அரிசி சேர்த்திடலாம் நல்லா கிளறி விட்டுலாங்க தயிர் அரைக்கப்பு எடுத்துக்கிறங்க இதை சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொஞ்ச நேரம் உப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றி ஆயிடுச்சுங்க இது ஒரு கொதி வரட்டும் நம்ம அப்புறமா குக்கரை மூடி போட்டுடலாம்
கொதி வந்துருச்சுங்க. நம்ம கிளறி விட்டு எலுமிச்சை பழம் சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மூடி போட்டு வச்சிடலாம். மூணு விசில் வரட்டுங்க. மூணு விசில் வந்துருச்சுங்க, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து விசில் அடங்கட்டுங்க, நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க பாருங்க. டேஸ்ட்டான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிறேன்.